Welcome back to Cooking Beginners Channel. In the Cooking Beginners Channel, what is special? Chocolate Burfi. In the video, click on the notification bell. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணதுக்கப்புறமா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கீழே வந்து கட்டி ஆகாமல் இருக்கும். கைவிடாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மிக்ஸ் பண்ணுற சமயத்தில் பொங்கி வரும். அந்த சமயத்தில் ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா சீக்கிரமாக திரி திரியாயிடும். இப்போ லெமன் ஜூஸ் விடுறது எதுக்குன்னா, அப்போ தான் அந்த டெக்ஸ்சர் வந்து ரவ ரவையாக காமிக்கும். அதனால் இந்த லெமன் ஜூஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம ஹை மீடியம் ஃப்ளேம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு கிளறிட்டே இருக்கணும். இது அப்படியே கடை ஸ்டைலில் இருக்கும். இது செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா நம்ம ஃபுல்லாக கிளறிக்கிட்டே இருக்க போகிறோம். ஆனால் இதோட சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஹை மீடியம் ஃப்ளேம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு இதை கிளறிக்கிட்டே இருங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி டெக்ஸ்சர் வரத்துக்கு 25 நிமிஷம் ஆச்சு. இப்போ கோவா ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம 1/4 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அந்த கொக்கோ பவுடர் வந்து கொஞ்சம் நல்ல பிராண்டாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சுவையாக நல்லாயிருக்கும். இதோட 2 டேபிள்ஸ்பூன் முந்திரி பருப்பும் உடச்சி போட்டுக்கோங்க. கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கையை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இது பேனோடு ஒட்டாமல் வரும். அந்த சமயத்தில் நம்ம இறக்கிடலாம். சூடாக இருக்கும்போதே இப்போது ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு கையிலையும் நெய் தடவிட்டு அதில் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இது லெவல் பண்ணுறதுக்கு சப்பாத்தி கட்டையால் ரோல் பண்ணனா நல்லா லெவல் பண்ணிடலாம். இது லெவல் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுடலாம். இது வந்து ஃபேனு கடையில் மட்டும் ஆற வச்சிடக்கூடாது, ஏன்னா ஹார்டாயிடும். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம். சுவையான சாக்லேட் பர்ஃபி ரெடி. கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோ எதாவது போடும்போது உங்களுக்கு இன்டிமேஷன் வரும்.